என்னென்ன வேர்டெல்லாம் என்னை வந்து பேசினாங்க அப்படின்னா ஒம்பது, என்ன சொல்கிறது, பொண்டுக சட்டி, பொண்டன், பொட்டை, இந்த மாதிரி வார்த்தைகளால் கொச்சப்படுத்துகிறாங்க. நீங்கள் ஒரு ஆதார் கார்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போனேன், ஃபோட்டோ பிடிச்சேன், 15 நாள் வீட்டில் வந்துச்சு. அந்தளவுக்கெல்லாம் இல்லைங்க எங்களுக்கு. சர்ஜரி பண்ண சர்டிஃபிகேட் வேணும், பேர் மாத்திரக்கு, கெசட்டில் நேம் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு 2 மேகசீனில் நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் போக டிஜி கார்டுன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் வாங்கி வச்சு தான் நான் ஒரு அடையாள அட்டையை வாங்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் துரத்தி விட்டுட்டீங்க. அப்போ அவள் கையில் சர்டிஃபிகேட் எதுவும் கிடையாது, அவகிட்ட இருக்கிறது 2 கை தான். அதனால தான் தட்டுறா உங்ககிட்ட, ஏண்டா எங்களை வந்து இது பண்ணுறீங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் தனியாக இருக்குது டிசேபிள்டுக்கான பர்சன்ஸ்க்கு, அந்த ரெஸ்ட் ரூம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஆமே ஆஸ்கிங் டு தி சொசைட்டி, ஆமே டிசேபிள்ட் பர்சன், கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, கல்யாணம் பண்ணால் குழந்தை பார்த்துக்க முடியுமா? தமிழ்மித் நேயர்களுக்கு வணக்கம். கடவுளோட படைப்பில் நம்ம எல்லாருமே ரொம்ப அழகுங்க, அண்ட் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். நம்மளோட டேலண்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சி அதை வந்து இந்த சொசைட்டிக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறதாங்க ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். என்னடா இன்டெலிஜென்ஸ் டேலண்ட் அப்படி இப்படின்னு பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த சமுதாயத்தில் அவங்களோட டேலண்ட் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் திருநகை பிரசி. ஹாய் பிரசி. ஹாய் டீனா, தமிழ்மின் சேனலுக்கு வணக்கம். சொல்லுங்கள் பிரசி, உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எங்களோட தமிழ் மின்ட் நேயர்களுக்கு. கண்டிப்பாக. ஹாய் எவ்ரிபடி, ஐம் பிரசி. நான் வந்து கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு திருநங்கை. நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கல்லூரியில் வந்து ஃபேஷன் டிசைன் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் காலேஜ் நேம் வந்து டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன். சூப்பர் சூப்பர். நான் ஃபஸ்ட்டு கேள்வியே என்ன எப்படி கேட்குறேன் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து எந்த ஏஜில் வந்து நீங்கள் ஒரு திருநகை அப்படின்றத உணர்ந்தீங்க? கண்டிப்பாக இது ஒரு கேள்வி, நீங்கள் வந்து உண்மையாலுமே ரொம்ப ஜென்யூனாக கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்து எங்களை பற்றின புரிதல் இல்லாத மக்கள் வந்து என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் எப்போ திருநங்கையாக மாறினீங்க, எப்போ இது பண்ணீங்க? நான் சொல்லுவேன், நான் மாறலை. நான் வந்து ஒரு ஃபெமினியன் ஆஸ் அ சைல்ட் தான், சின்ன வயசில் ஒரு ஃபெமினியன் ஒரு இதுவாக இருந்தேன். அது வந்து அப்போ தான் நான் உணர்ந்தேன். எப்போ நான் உணர்ந்தேன் அப்படிங்கும்பொழுது, நீங்கள் வந்து ஆண்னா இப்படி தான் இருக்கணும், பெண்ணா இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் நான் சரியாக போய் நிற்கலை, அதில் ஃபில்டர் ஆகும்போது நான் இல்லை. அப்போது உங்களுக்கு நான் வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கேன். இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் வந்து வித்தியாசம் கிடையாது, நீங்கள் என்னை வித்தியாசப்படுத்தி வச்சுருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது, நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னை வந்து விளையாட கூப்பிட்டு போகும்பொழுது, நான் வந்து பெண்களோட போகும்பொழுது ஏன் பாய்ஸ் கூட தான் வரணும், எனக்கு கேர்ள்ஸ் கூட தான் அட்டாச்மெண்ட் இருக்குது, நான் வந்து அவங்க கூட தான் இருக்கணும், அவங்கள மாதிரி தான் நான் உணர்ந்தேன். பட் ஆனால் நிறைய கிண்டலும் கேள்வியும், நான் வந்து என்னோட நடை பாவனைகள் பேசுகிற விதம் இதில் எல்லாம் நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் என்னை ஒன்று நிறைய வந்து என்னை எங்கள் டிபிக்கல்ட்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, என்னென்ன வேர்டெல்லாம் என்னை வந்து பேசினாங்க அப்படின்னா ஒம்பது, என்ன சொல்கிறது, பொண்டுக சட்டி, பொண்டன், பொட்டை, இந்த மாதிரி வார்த்தைகளால் கொச்சப்படுத்துகிறாங்க. எனக்கு அந்த வயசில் அப்படி ஒரு மீனிங்கே எனக்கு என்னன்னு தெரியல. இதை இவங்க சொல்லி வச்சிருக்கிறதுக்கு மீனிங் எனக்கு என்னன்னு தெரியல. அப்போ தான் புரிஞ்சுது, ஐ எம் எ வுமன் ட்ராப் இன் எ மேன் பாடி, அதை நான் உணர்ந்தேன். ஸோ இதுதான் வந்து என்னோட நான் உணர்ந்தேங்கிறத தாண்டி நான் என்ன நானாக தான் இருக்கேன், பட் நீங்கள் என்னை வித்தியாசப்படுத்தி காமிச்சிட்டீங்க அப்படிங்கிறத. அதாவது திருநகை அப்படின்னா ஏன் வந்து ஃபஸ்ட்டு எதிர்ப்பே பார்த்தீங்கன்னா வீடு, வீடு தான் நம்ம எல்லாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில்னு சொல்லலாம். ஸோ திருநகையாக நம்ம மாறும் போதோ, இப்போ நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, ஏன் பேரண்ட்ஸ் வந்து அதை எடுத்தெடுப்புக்கு அதை எதிர்க்கிறாங்க? இப்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, கௌரவம் வந்து தலை தூக்கி நிற்கிது, என் பையன் இப்படி ஆயிட்டான், என் பையன் இப்படி ஆயிட்டான். இன்னுமே நிறைய பேருக்கு வந்து நினச்சிட்டு இருக்காங்க, இது நாங்கள் ஒரு ஆசைக்காக மாறுறோம், இது வந்து ஒரு கொழுப்படுத்து திமிர் எடுத்து பண்ணுது அப்படின்னு. இது என்னோடய உணர்வுன்னு இன்னும் மக்கள் புரிஞ்சிக்கல. எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுலேயே என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க மீன்ஸ் என்னென்னா, நான் இப்படியெல்லாம் பண்ணும்போது ஓகே மாறிடும்,
இதெல்லாம் காலப்போக்கில் மாறிடும் அப்படின்னு என் அக்செப்டன்ஸில் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்கவங்க என்னை கிண்டல் கிண்டல் கேலி பண்ண நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவேன். அப்போ அவங்க சொல்லும் பொழுது என்னவா இருக்குன்னா, அவங்களுக்கு டெய்லியும் நான் சொல்லும்பொழுது என் பெற்றோருக்கே என் மேலே வெறுப்பு வருது. அதையும் தாண்டி உங்கள் பையன் ஏன் இப்படி இருக்கான், உங்கள் பையன் நட சரியில்லையே, நான் என்ன கேட்குறேன்னா ஓ முதுகில் நிறைய அழுக்குகள் இருக்குது, நீ ஏன் வந்து எங்ககிட்ட சொல்ற? அப்ப என் பெற்றோர்கள் கிட்ட வந்து அவங்களுக்கு சொல்லி சொல்ல சொல்ல சொல்லல, அவங்க எப்படி என்னை பிறக்கும் பொழுது என்ன நினைச்சிருப்பான், என் பையன் என்ன நாளைக்கு பாத்துக்குவான் அப்படின்னு நினைச்சு நினைச்சு ஒரு பாசமா வளர்க்கும்போது இப்படி வந்து நிற்கும் பொழுது இதனால நமக்கு சமுதாயத்துல பிரச்சனை வருமோ, இல்லை இவனால நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வருமே? ஏன்னா என் வீட்டில் நான் மட்டும் கிடையாது, எங்க அக்கா இருக்கு, அவளுக்கு கல்யாணம் இதெல்லாம் வரும்பொழுது நான் வந்து தடையா இருப்பனா, இல்லை என்னால எங்க குடும்பமானமோ, இந்த மாதிரி இதெல்லாமே வந்து நினைக்கிறதுக்கு இந்த சமுதாயம் தான் தோன்றுது. நான் நினைக்கிறேன்னா ஒரு பையன் வந்து ஒரு ஃபெமினியனா இருக்கானா தப்பு கிடையாது, அதே ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் பாஸியா இல்ல மேன்லியா இருக்குன்னா அது தப்பு கிடையாது. அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். சோ இந்த சமுதாயம் அப்படி பாக்குறது வந்து இது பண்ணாலே பெற்றோர்கள் எங்களை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட இன ரீதியாவோ மத ரீதியாவோ இல்ல உங்களுக்கு எங்களை மேல வெறுப்பு நீங்க காட்ட வேண்டாம். என்னோட அப்பா அம்மாக்கு நான் சொல்லுவேன், நான் இப்படி பிறந்தது என்னோட தவறு கிடையாது. நீங்க இன்னுமே சொல்லப்படாத விஷயங்கள்னு சொன்னா அவங்களோட ஃபால்ட், நாங்க ரெண்டு பேரும் செஞ்சு வச்ச ஒரு ப்ராஜெக்ட்ல நான் வந்து செயலிழந்த ஒரு கருவியா இருக்கேன். அது வந்து அவங்களோட எதிர்பார்ப்புக்கு நான் விட கிடையாது, என்னைக்குமே நான் அதை தான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறது வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம வந்து உங்களை ஹர்ட் பண்ணதை பற்றி பேசணும் இல்லையா, இப்போ கண்டிப்பாக ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி கண்டிப்பாக உங்களை வந்து யாராவது அன்பாக பேசியிருப்பாங்க, ஆதரவு கொடுத்துருப்பாங்க, உங்களையும் அரவணைச்சு பிடிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் நான் இந்த நபரை மறக்க முடியாது, ஏன்னா என்னை எல்லாரும் வந்து கிண்டலும் கேலியும் செய்யும் போது அவங்க வந்து என்னை அன்பாக என்னை வந்து அரவணைச்சு பிடிச்சாங்க, எனக்கு ஒரு பேக் போனாக இருந்தாங்கன்னா அது யாரை சொல்வீங்க? கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லணும் இந்த இடத்துல. அதுக்கு முன்னாடி நான் வீட்டில் விட்டு வெளியில் வந்துட்டேன், என்னால் ஒரு கட்டயத்துக்கு மேலே என்னால் இருக்க முடியல, எங்கள் பேரண்ட்ஸுக்கும் என்னை இது பண்ணுறதுக்கு பிடிக்கல. அப்போ நான் வெளியில் வரும்பொழுது எனக்கான உலகம் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. நான் அப்போ தான் முதல் என் சமுதாய மக்களை பார்க்குறேன். ஒரு திருநங்கையை நான் பார்த்தேன், அவங்க கூட இருக்க எல்லாமே பழக ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து படிப்பு மேலே எனக்கு ஒரு மிகவும் ஆர்வம், படிக்கணும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் எடுத்து சொல்லும் பொழுது யாரும் கிடையாது, இன்னைக்கு வந்து ஒரு டிரான்ஸ் வுமன் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க, மாடலா இருக்காங்க, அதே மாதிரி வக்கீலா இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம காமிக்கலாம். நான் 2011 வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட நான் யார சொல்றது, யாரும் கிடையாது, சொல்லப்படுற அளவுக்கு யாரும் பெருசா இல்லை, அந்த அளவுக்கு மீடியாக்கள் எங்களை காமிக்கவும் கிடையாது. அப்ப நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நான் வெளியில வரும்பொழுது படிப்பு முக்கியங்கிறதுனால ஓகே இதுதான் நானும் தெரிஞ்சு போச்சு. அப்ப எனக்கான தேவைகள் என்னங்கும் பொழுது, நான் ஒரு அனாதாசிரம்ல வந்து இருக்கும் பொழுது அங்க ஒரு மேம் நான் மீட் பண்ணேன், அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அசிஸ்டன்ட் டீச்சரா இருக்காங்க, ஹெட்மாஸ்டரா இருக்காங்க, அவங்க பேர் சுமதி. அவங்க கண்ணில் நான் சரியா போய் தென்பட்டது. ஏன்னா அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அஸ் எ டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் மேல இருக்க ஸ்பார்க், அந்த ஒரு விஷயம் அவங்கள வந்து என்னை படிக்க வைக்கணும்னு தோணுச்சு. நான் 8th முடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தேன், 10th முடித்தேன், +2 முடித்தேன். அதுக்கு மேலே எனக்கு கலைத்துறையில் கொஞ்சம் ஆர்ட் ஃபேஷன் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருந்தனால என்னை வந்து காலேஜ் வந்து ஃபேஷன் டிசைனிங் படிக்க வச்சாங்க. முழுக்க முழுக்க அவங்களோட அரவணைப்பிலேயே நான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தேன். உங்களோட ஆதார் கார்டு கூட நாங்கள் வந்து நீங்கள் ஒரு ஆதார் கார்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போனேன், ஃபோட்டோ பிடிச்சேன், 15 வீட்டில் வந்துச்சு. அந்த அளவுக்கெல்லாம் இல்லைங்க எங்களுக்கு. சர்ஜரி பண்ண சர்டிஃபிகேட் வேணும், பேர் மாத்திருக்கு, கெசட்ல நேம் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு 2 மேகசீன்ல நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் போக டிஜி கார்டுன்னு ஒன்று இருக்கு, இதெல்லாம் வாங்கி வச்சுதான் நான் ஒரு அடையாள அட்டையை வாங்கணும். அப்ப அந்த அளவுக்கு எனக்கு சோர்சஸ் கிடையாது, இப்படிதான் பண்ணி வாங்கணுங்கிற ப்ரொசீஜரும் தெரியாது, என் மக்கள் எப்படி வாங்கிட்டு இருக்காங்க வசிச்சுட்டு இருக்காங்கன்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி டைம்ல வந்து எனக்கு ஒரு திருநங்கையோட ஹெல்ப் வேணும், ஏன்னா ஐ வாண்ட் டு பி எ வுமன். அப்ப என் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கும் பொழுது நான் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு டிரான்ஸ்வுமனை பார்த்துருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் அண்ட் விஜயவா கூட இப்போ இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபோன் பண்ணேன், நான் காலேஜ் படிக்கும்போது தான் ஃபோன் பண்ணேன், மேம் நான் உங்களை மாதிரி ஆகணும் நான் வந்து அப்படின்னு சொன்ன. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் படிச்சுட்டு இருக்கேன்,
எவ்வளோ நாள் ஆகும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது 1 இயர் ஆகும் மேம், 1 இயர் முடிச்சுட்டு கால் பண்ணுங்கண்ணா. நான் இல்லை என்னடா அவங்க ஆட்டிடியூடாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் நாங்கள் 1 இயரில் வந்து நல்லா என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு பேசிகிட்டு இருந்தோம். பட் படிப்பு முடியும்னு அவங்களும் சொன்னாங்க, எனக்கு சரியான ஒரு கைடன்ஸ் அங்கே கிடச்சிது. அப்போ அங்கே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர்லேருந்து அவங்க என்னை சென்னை வர சொன்னாங்க. சென்னை வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய கனவுகளோடு, என்கிட்ட எதுவுமே கிடையாது, என் சர்டிஃபிகேட்டும் ஒரு கட்டப்பையில் ஒரு துணியோடு தான் நான் சென்னை வந்தேன். 2019 ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். அப்போ நான் வரும்பொழுது அந்த அவங்க வீட்டில் நான் தங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிறோன்னா நமக்கு வந்து அடிப்படை தேவையது இருக்கிற இடம், உடுத்த உடை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, அது அவங்க எனக்கு பண்ணாங்க. அந்த ஒரு ஹெல்ப் தான் வந்து என்னை இன்னைக்கு வச்சுருக்கு. ஏன்னா எனக்கு இல்லாட்டி இந்த சென்னை அப்படிங்கிற ஒரு பிளேஸே எனக்கு தெரியாமல் போயிருக்கு. நான் எப்படி தனியாக வந்திருப்பேனான்னா கேள்விக்குறி தான். அவங்க இருந்து அதுவும் அவங்கள என்னை கைட் பண்ண விஷயம், அவங்க எனக்கு எதுவுமே ஸ்பூன் ஃபீட் பண்ண கிடையாது. நீ பற, நான் பார்க்குறேன், தப்பு பண்ணனா நான் சொல்கிறேன், சிறகை விரித்து பறக்க சொன்னாங்க. அதுதான் வந்து எனக்கு அவங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து எனக்கு திருநங்கை தாயாக இருந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்க, நேஹா அவங்க நேம் வந்து. ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா அவங்க எனக்கு கைட் பண்ணதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா, ஒரே ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன், இன்னைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் சொல்றது. ஆனால் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்களுக்கு எனக்கு ஒரு 10 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ அவங்க எனக்கு ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச அந்த உரிமை கூட அவங்களுக்கு கிடைக்காம இருந்துருக்கு. அது அந்த ஹெல்ப் தான் வந்து என்னை வந்து இது பண்ணிச்சு. ஏன்னா நான் சும்மா சொல்லிட முடியாது ஃபேஷன் டிசைனிங் படித்தேன், என் படிப்பு இருந்தனால தான் இருந்துச்சு அப்படின்றது மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் படித்து முடிச்சு வெளியில் வந்து வேலை பார்க்கும்போது நிமிர்ந்து நிற்கும்போது இந்த சமுதாயம் என்னை ஏற்றுக்கல. நீ என்ன தான் வந்து படித்தோம் பின்னாடி எவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் டிரான்ஸ்வுமனா, திருநங்கையா, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எத்தனை திருநங்கைகள் டிகிரியோடு வச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்காங்க, வேலை கிடைக்கல. ஏன்னா உன்னோட ஐடென்டிட்டி நிறைய இடங்களில் எங்களை சொல்லியிருக்கீங்க, நீங்கள் பிற்பட்டோர்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் பிற்பட்டோர் கிடையாது, பிற்படுத்தப்பட்டோர். நீங்கள் எங்களை பிற்படுத்தி வச்சுட்டு அப்புறம் நாங்கள் பிற்பட்டோர் அப்படின்னா கிடையாது. எங்களுக்கான உரிமைகள் எல்லாமே உங்களை மாதிரி இருக்குது, பட் யாருமே எங்களுக்கு கொடுக்கல. அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் என்னென்னாட்டின்னா, நான் ஆரம்பகட்ட காலத்துலலாம் என்கிட்ட ஒரு சக மனிதர்கள் வந்து பேசினாங்கன்னா, ஐயோ இவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்களே, நான் நல்லவங்க போல் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போது நான் என் சுயமரியாதையை எவ்வளோ கீழே போட்டு நடந்திருக்கேன். என் சுயமரியாதையை நான் என்னைக்கு தோளில் போட்டு நடக்கிறேனோ அன்னைக்கு தான் என் லைஃப்பில் நான் ஜெயிப்பேன். இது நாட் ஒன்லி ஃபார் அ ட்ரான்ஸ் வுமன், எல்ஜிபிடியில் இருக்கிற எந்த மக்களாக இருந்தாலும் சரி, ஹெட்ரோசெக்ஷுவலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஹியூமன்னா உங்களோட சுயமரியாதையை தோளில் எடுத்து போடுங்க. யாரும் முதல்ல வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், நீங்கள் கொடுங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போது உங்களுக்கு படித்து முடிச்சுட்டு சென்னை வந்து வேலைகள்லாம் செய்யும் போது இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அவமானங்கள் என்னென்ன? நாள் தொடங்கும்போது நாங்கள் குளிச்சுட்டு தலையெல்லாம் தோட்டிட்டு ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு கண்மையெல்லாம் போட்டுட்டு இல்லை அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு நாங்கள் வெளியில் போனோன்னு வச்சுக்கோங்களேன், இது அதுடா ஏ உசுடா நான் கேட்குறேன், நான் யாராக இருந்தா உனக்கு என்ன கேட்குறேன், நான் கேட்குறேன்னா நீ யார் என்ன ஏதுன்னு கேட்குறேன்னா, இந்த கிண்டல் கேளிக்கும் ஆரம்பகட்ட காலத்தில் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா இது பிரச்சனையாகவே இருக்கும். என்னடா இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், இதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடணும். டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, இன்னும் இருக்கு, பண்ணுவாங்க. அதை தான் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆண் தான் இப்படி இருக்கணும், பெண் தான் இப்படி இருக்கணுங்கிற வரையறையில் நாங்கள் வாழ முடியாது. புரியுதுங்களா? அதே தான் சொல்கிறேன், சம் பீப்புள் பாண்ட் தியர் பாடிஸ், அதர்ஸ் ஹவ் டு ஃபைட் ஃபார் இட். கண்டிப்பாக எல்லாரும் இயல்பாக நீங்கள் பிறந்திருப்பீங்க, பட் ஆனால் சில பேர் வந்து அதுக்காக போராடணும். இன்னைக்கு நான் வந்து நான் எந்த பாவமும் பண்ணல, நான் அடுத்தவனை அடிச்சு நொறுக்கலை, அடுத்தவனை வந்து வாழ விடாமல் நான் வாழலை. நான் ஆசைப்பட்டது ஐ வாண்ட் டு பி எ வுமன். நான் கேட்குறேன் தப்பான்னு கேட்குறேன் இந்த சமுதாயத்தில், நான் ஒரு பெண்ணாக இருக்கணும்னு ஆசைப்படுறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் இல்லையா? அதே மாதிரி தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு இது வச்சுருக்கீங்க, பாய்ஸ்னால் வந்து பிங்க் கலர் பிடிக்கக்கூடாது, அதே மாதிரி பாய்ஸ்னால் வந்து லாங் ஹேர் வச்சுக்கக்கூடாது. இந்த டிஸ்கிரிமினேஷனே வந்து இதெல்லாமே வந்து நீங்கள் வைக்கிறது தப்பு தவறுன்னு நான் சொல்லுவேன். எக்ஸாக்ட்லி, அது என் லைஃப். அதாவது இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒடுக்கிறது, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து நிறைய கட்டுக்கோப்பு போடுறது,
ஆண்களா ஆண்கள் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி நம்ம சமுதாயம் பார்த்திங்கன்னா நம்மளை எல்லாத்தையுமே வந்து ஏதாவது ஒரு கட்டுக்குள்ளே கட்டி தான் வச்சுருக்காங்க. அதை உடச்சிட்டு நம்ம வெளியில் வர்றது இருக்கே, அது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ வருஷமாக இருக்கீங்க ஒரு பெண், நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி திருநங்கை அப்படிங்கிற வேர்டே வந்து நிறைய பேருக்கு இப்போ தான் விழிப்புணர்வு. எக்ஸாக்ட்லி, உசுன்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி திருநங்கைன்னு மரியாதையாக பேச மரியாதையாக சொல்கிறோம், பட் இருந்தாலும் அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. அதை நம்ம தான் ஏற்படுத்தணும். நான்லாம் ஒரு சர்டன் பீரியட்ல என்னை இவ்வளோ வெறுத்து ஒதுக்கும் பொழுது எங்கள் அப்பா அம்மா வெறுத்து ஒதுக்கியாச்சு, சமுதாயம் வெறுத்து ஒதுக்கியாச்சு, எல்லாரும் வெறுத்து ஒதுக்கும் பொழுது என்னை யாராவது பார்த்தாங்கனாலே பேசக்கூட மாட்டாங்க. நம்ம ஏதாவது கேட்டோம்னா தள்ளிடுவோங்க, என்னமோ ஒரு மாதிரி அப்படியெல்லாம் ஒதுக்கின இடங்கள்லாம் இருக்குது. அப்போ வந்து நான் நினச்சிக்கிட்டேன், இந்த மனுஷங்க எல்லாமே வந்து வேற யாரோ, நாமளும் அவங்களும் கிடையாது போல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளேயே கொடுத்துட்டு இருந்துச்சு. பட் ஒரு சர்டைன் பீரியட்ல தான் நான் உணர்ந்தேன், இல்லை இவங்களும் நல்லவங்க தான், இவங்களையும் நல்லவங்க இருக்காங்க, இவங்களுக்கு நம்மளை பற்றின சரியான புரிதல் இல்லை, அதை கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா என்னோட உணர்வு என்ன, எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, எனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் பேசாமல் நீங்கள் பேச முடியாது. திருநங்கை பிக்சையோ பாலியல் தொழிலோ எடுக்கும்பொழுது அதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்தா வந்திருக்கேன். அதை ஏன் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா, சந்தர்ப்ப சூழ்நிலை கூட இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டுட்டீங்க. அப்ப அவ கையில சர்டிபிகேட் எதுவும் கிடையாது, அவகிட்ட இருக்கிறது ரெண்டு கை தான், அதனாலதான் தட்டுறா உங்ககிட்ட, ஏண்டா எங்களை வந்து இது பண்றீங்க, எங்களை ஏண்டா வந்து இது பண்றீங்க, என்கிட்ட இருக்கிறதுக்காக ஏதாவது நான் வந்து காசு கொடுங்களேன் காசு கொடுங்களேன்னா என்ன மதிப்பாங்களா, ஏய் காசு கொடுறா அப்படின்னு அவங்க அவங்களுக்குள்ள ஒரு வேலி போட்டு வேற வாழ்க்கையில. ஏன்னா அவளுக்கு ஷீ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிள், அவளோட ஒரு வயசுக்குள்ள அவளோட உடல் சிகிச்சை செய்யணும், அவளோட தேவைகளை அவள் ஃபில் பண்ணிக்கணும், அவ பொண்ணா வாழணும். அப்ப அவ வேற வழியே இல்லை, நீங்க என்ன மனுஷனாவே மதிக்கல, நான் ஏன் உன்ன மதிக்கணும், நான் ஏன் உன்ன மதிக்கணும், நீ என்ன மதிச்சா நான் உன்ன மதிப்பேன் அப்படிங்கறது. அதே நான் சொல்றேன், ஒரு திருநங்கையே படிப்பு கொடுத்து அவளுக்கான தேவைகளை பண்ணி வீட்லயே அரவணைச்சு தெருவுக்கு விடாமன்னா அவ இவ்வளவு கத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க போய் பிச்சை எடுக்க வேண்டாமே, பிச்சை எடுக்க வேண்டாம். சாப்பாட்டுக்கு பசினா மூணு நாள் நாலு நாள் வந்து நீங்க டயட்லாம் இருக்கீங்க இன்னைக்கு, ஆனா எங்க டயட்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் மக்களுக்கு பசினா என்னன்றது எங்க மக்களுக்கு நல்லாவே உணர்ந்துருக்கும், நான் அதை தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா நல்லா ஒரு வாரம் வந்து ஒன்றுமே இல்லாமல் வெறும் பண்ணை வச்சு சாப்பிட்ருக்கேன், ₹2 ஐம்பது காசு அந்த பண்ணை. உணவுக்கு மேலே தான் நம்ம வேறு எதாவது நான் பண்ணணும்னு தோணும், அதுவே இல்லை. நீ இதெல்லாம் கொடுத்துட்டு என்னை கேளு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி ரெடி பண்ணு, காலேஜ் பண்ணுற மாதிரி, வீட்டில் அக்செப்டன்ஸ் இதெல்லாமே கொடுத்துட்டு எங்கள் ஆள்கிட்ட வந்து கேளு, ஏன் நீ பிச்சை எடுக்கிற, ஏன் நீ பாலியல் தொழில் பண்ணுற அப்படின்னு நீ கேளு. நீ எதுவுமே எனக்கு சொல்லி கொடுக்கல. அதே மாதிரி எங்களோட எங்க ஆளுங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்ப கேவலமா பண்ணீங்க. பெண்களை வந்து மதிச்சு தானே நீங்க வரீங்க, பெண்கள் மாதிரி தானே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஏன் வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி சில வல்கரெல்லாம் காமிக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நான் கேட்கிறேன், ஒரு பெண் பிள்ளைக்கு நீங்க வந்து, நான் உங்ககிட்டயே கேட்கறேன் டீனா, நீங்க முதல் முதல் வந்து பிளவுஸ் தைக்கும் போது உங்க அம்மாவோ சொந்தக்காரங்களோ போயிட்டு கூட இருந்து டெய்லர் கிட்ட இப்படி இருக்கணும், இங்க வரணும், முதுகுக்கு மேல இருக்கணும்னு ஒரு அளவு முறை சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு யார் சொல்லி கொடுத்தா? நான் போய் டெய்லர் கிட்ட போய் முன்னாடி நிற்கும் பொழுது அதனால நடுங்கிட்டே வந்து நிக்கிறான், அளவு சரியா எடுக்கல, அவன் எதை தைச்சு கொடுத்ததை போட்டுக்கிட்டேன். எனக்கு நீ எதுவுமே சொல்லி கொடுக்கல, நீ சொல்லி கொடுத்துட்டு நீ கேளு, இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன்னு நானா தேர்ந்தெடுத்துக்கிட்டேன், எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், இங்க இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், இங்க இருந்து என்ன பண்ணிக்கலாம், நான் தான் என்ன இது பண்ணேன். ஸோ பிரசி, நீங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கீங்க, ஃபேஷன் டிசைனிங் அதாவது இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க, அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் சொன்னேன் இல்லைங்களா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த ஆர்ட்டு டிசைனிங் இதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் ஆனா என்னோட பள்ளி பருவம் வந்து எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கு வாய்ப்பு அளிக்கல, எனக்கு தேவையான இடங்கள்ல எனக்கான சோர்சஸ் கிடைக்கல. ஏன்னா நான் என்னையானாங்கிறதுக்கே நான் யாருன்றதுக்குள்ளேயே பாதி காலம் போயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை எதை நோக்கி போகுது, நமக்கு என்ன ஆகணும் அப்படிங்கும் பொழுது இந்த ஃபேஷன் டிசைன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அப்போதான் என்னோட என்னை ஸ்பான்சர் பண்ண அந்த மாம்கிட்ட சொன்னேன், அவங்களும் படிக்கலாம். நான் படித்தது வந்து நிஃப்டி காலேஜ் நெட்வொர்க் ஃபேஷனில் பேசிக் காஸ்ட்யூம் டிசைன் முடிச்சிருக்கேன். ஸோ அந்த காஸ்ட்யூம் டிசைனுக்குள்ளே வரும்பொழுது இதுதான் ஃபேஷன் டிசைன், டிசைனிங்னா வந்து ட்ரெஸ் மட்டும்தான் தைக்கிறது டெய்லரிங் மாதிரின்னு டெஃபினெட்லி நாட். ஃபேஷன் டிசைனிங் பண்ணிங்கன்னா யூ கேன் பி எ ஃபேஷன் பிளாகர், ஃபேஷன் டிரெக்டர், ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி, இவ்வளோ ஃபீல்டெல்லாம் இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது.
தென் எனக்கு என்ன செட் ஆகும் அப்படின்னு தோணும் பொழுது, நான் வந்து பொட்டிக்கில் ஒர்க் பண்ணோன்னு போகும்பொழுது நிறைய இடங்களில் வந்து புறக்கணிக்கப்பட்டேன். அப்போ வந்து எனக்கு ஒரு ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சு, டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனில் ஃபேஷன் ஃபேக்கல்ட்டி வேக்கன்ட் இருந்துச்சு. நம்ம ஏன் பண்ணக்கூடாது? எனக்கு டீச்சிங் சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட், ஸோ நம்மளை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் தான் நான் அந்த டாட் ஸ்கூலில் வந்தேன். இப்போ காட்ஸ் கிரேஸில் போயிட்டுருக்கு. சரி, அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், எப்படி நீங்கள் வந்து மெத்ராசி மிஸ் இந்தியா ஆனீங்க? மாடலிங்கிறது நான் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம், என்னோட கோலில் இல்லாத ஒரு விஷயம். எனக்கு நான் என்றைக்குமே ஐ வாண்ட் டு பி அ மாடல்னு சொன்னதே கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டிசைனராக போன ஷோவில் என் மாடல் அந்த செகண்டில் வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரில, கார்மெண்ட் எனக்கு ஃபிட் ஆச்சு, வேற வழி கிடையாது. நான் ரெப்ரசென்ட் பண்ணுன்றதுக்காக போட்டு நடந்தேன். நடக்கும் பொழுதுல நிறைய கமெண்ட்ஸ் வந்து, ஹே யூ ஆர் டூயிங் கிரேட் யார், மாடலிங்ல நல்லா இருக்கு, பண்ணலாம், டிரான்ஸ் மாடல்லாம் இருக்காங்க, நீங்களும் பண்ணுங்க அப்படிங்கும் பொழுது நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம். நம்மள ஒருத்தங்க ஸ்பார்க் இது பண்ணி விட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பேஜன்ஸ் எல்லாம் ஏறினேன். நிறைய இடங்கள்ல எனக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. பட் நிறைய அவார்ட் கிடைச்சாலும் சொல்லப்படுற மாதிரியான ஒரு அவார்டும் எனக்கான பெருமை அப்படின்னா மதராசி மிஸ் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப், 2020 ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்னு சொல்லுவேன். இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலான கேர்ள்ஸே வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம். அன்றாடம் படிக்கிற இடத்துலையாக இருக்கட்டும், ஒரு டியூஷன் போகிற இடத்துலையாக இருக்கட்டும், ஜாப் போகிற இடத்துலையாக இருக்கட்டும். ஸோ திருநங்கைகளுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல பொதுவாக என்னென்ன பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க? கண்டிப்பாக இதை நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு திருநங்கைக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா ஓகே அவள் செட்டில்டுன்னு பேசிடுவாங்க. ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் இருக்குது. நான் இப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆரம்பக்கட்ட காலத்தில் நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி தான், நார்மல் கம்பெனி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து இன்டர்வியூவில் அட்டன் பண்ணியாச்சு, செலக்ட் பண்ணியாச்சு. என்னை எல்லோரும் ஒரு குரூப்பாக போட்டு என்னை ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி நிற்க வச்சு பார்க்குறாங்க. தப்பு கிடையாது, நிற்க வச்சு என்னை பேசுகிறாங்க. பேசும்பொழுது தான் அவங்க கேட்டாங்க, நீங்கள் எந்த டாய்லெட் யூஸ் பண்ணுவீங்க? உமனா மென்னான்னு கேட்டாங்க. எஸ் ஐ வாண்ட் டு பி உமன். ஸோ அப்போ நான் லேடிஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவேங்க பொழுது அங்கேருந்த பெண்களுக்குமே அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கேருந்த ஹெட்ரோசெக்ஷுவல் எங்களை மேலே இருக்க ஒரு புரிதல் இல்லாத ஆண்கள் வேணாம், அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு ரெஸ்ட் ரூம் தனியாக இருக்குது டிசேபிள்டுக்கான பர்சன்ஸ்க்கு, அந்த ரெஸ்ட் ரூம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆமே ஆஸ்கிங் டு தி சொசைட்டி, ஆமே டிசேபிள்டு பர்சன். அதுக்காக நான் வந்து டிசேபிள்டு பர்சன்னா தவறுன்னு நான் சொல்ல கிடையாது. திரும்ப நீ என்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுற, கஷ்டப்பட்டு சாதிச்சு வந்த ஒரு இடத்துல உட்காந்து திருப்பி டிமோட்டிவேட் பண்ற. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே கொடுக்கறத வாங்கிக்கிறது தான் நம்மளோட விஷயம்னு சொல்லிட்டு நான் வேலை கெடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அதையும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்பொழுது என் கம்பெனியில் ஒரு 500 பேர் வேலை பார்க்குறாங்க. நான் ஒவ்வொரு தடவும் அந்த ரெஸ்ட் ரூம் போகும்பொழுது ஏன் இவங்க அவங்களுக்கு தெரியாது நான் டிரான்ஸ் உமன்னு சில பேருக்கு தெரியாது, எல்லாருக்கிட்டையும் நிற்க வச்சு ஜனகண மதகதியெல்லாம் பாடலை அவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க, லைக் ஒவ்வொரு டைமும் நான் அந்த ரெஸ்ட் ரூம் போகும்போது ஏன் அந்த மேம் அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னு கேட்கும் பொழுது அவங்க டிரான்ஸ் உமன்னு சொல்கிறாங்க. அப்போது எங்களை பற்றின புரிதல் இல்லாத மக்களுக்கு நீங்கள் ஒரு பாடத்தை புகுட்டுறீங்க. டிரான்ஸ் உமன்னா வந்து டிசேபிள்டு பாத்ரூம் தான் யூஸ் பண்ணணும். அவங்களே அப்படி காட்டும் போது அப்போ மக்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கும்? இன்னொரு விஷயம் என்னென்னா நான் சொல்கிறேன் டீனா, லேடிஸ் ரெஸ்ட் ரூம் எடுத்துக்கோங்க, உள்ளே போகிறோம், கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒவ்வொன்றும் செப்பரேட் இருக்குது. உள்ளே போகிறோம், வேலையை முடிக்கிறோம், வெளியில் வரோம், கை கழுவுற இடத்துல உங்களை மாதிரி பெண்களை பார்க்க போகிறோம். இதில் என்ன பிரச்சனை வந்துருப்போது உங்களுக்கு என்ன? அதுவும் ஒரு 400 பேர் வேலை பார்க்குற ஒரு இடத்துல ஒரு 200 பெண்கள் இருக்காங்க, அதில் ஒரு 2 திருநங்கைகள் வேலை பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஆள் போயிட்டு வரல, உங்களுக்கு என்ன பிரச்சனையாகிட போகுதுன்னு கேட்குறேன். திரை உலகம் உங்களை எப்படி பார்க்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த சமுதாயத்துக்கு மீடியான்றது ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் டூல். ஸோ திரை உலகம் வந்து திருநங்கைகளை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு என் பேரண்ட்ஸ் என்ன ஒத்துக்கலைனாலும் ஏதோ ஒரு பக்கத்துல சமுதாயத்துல எங்கேயோ இருந்த ஒரு அக்செப்டன்ஸ் வருது. எங்க அப்பா அம்மா என்ன ஏத்துக்கல, ஆனா என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா மாமா உன்னால என்னமா பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் வந்து திரையுலகில் சில இடங்கள்ல எங்களை நல்லதா காமிச்சிருக்காங்க. ஆனா சில மூவிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு வந்து ஆடிட்டு போறது, குத்தாட்டம் போடுறது, எக்கா இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் காமிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு நிமிஷம்தான், அந்த ஒரு நிமிஷம் எங்களோட வாழ்க்கையை அப்படியே திரும்ப 10 வருஷம் புரட்டி போடுது.
நான் சின்ன வயசுல இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நான் பார்த்த ஒரு படம்னு சொன்னால் கவுண்டமணி சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட மூவியில் வந்து ஒரு டைலாக் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சங்கூதிர வயசில் சங்கீதா, அந்த லைனில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆளுங்க லாஸ்ட்டாக நின்றுருப்பாங்க, ஏ சீப்போ இதை யார் வந்து நிற்க சொன்னான் அப்படின்னு கேட்பாங்க. காமெடி தான், பட் ஆனால் நீங்கள் அதை எப்படி உள்ளார்ந்து பார்க்குறீங்கன்னு தெரில. அப்போ என் சமுதாயத்து மக்களை நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க? அப்போது நார்மலாக போ பார்க்குறவன் என்ன நினைப்பான்? அப்படிதான் நினைப்பான். அப்போ இப்போ அந்த அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு ஆடுறது. இப்போ கூட உண்மையாலுமே வந்து பாவக்கதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி, ரொம்ப அழகாக எங்களை காமிச்சிருப்பாங்க. அது ஒரு 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 ஹெட்ரோசெக்ஷனில் இருக்க ஒரு பர்சன் வந்து எங்களை மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னா, எங்களை மாதிரி நடித்தாங்கன்னா கொஞ்சம் கேவலமாக நடிச்சிருவாங்களோன்னு நினச்சேன். பட் ஆனால் அவர் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார், அந்த நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் கதையில் என்ன பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்க. சர்தாருங்கிற ஒரு கேரக்டரே வந்து கொண்டுட்டாங்க. நான் ஏன் கேட்குறேன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்களும் வந்தோம், நாங்கள் ஒன்றும் சாகலை, எங்களை ஏன் திரும்ப வந்து அப்படி காமிக்கிறீங்க? அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வர ஜென்ரேஷனுக்கு நாங்கள் வந்து அப்படி செத்து போயிடுவோன்னு தோணும். அதே மாதிரி அங்கே வந்து சர்தாருங்கிறது ஒரு டிரான்ஸ்கான ஒரு 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 கேரக்டர், ஒரு ஹெட்ரோசெக்ஷுவலானுங்கிறது வந்து தங்கம்ங்கிற கேரக்டர். அப்போ கூட சர்தாரு தான் தங்கம் பின்னாடி போகிறாங்க, அப்படி காமிக்கிறாங்க. அவனையே நினச்சி அவனையே இது பண்ணி அவனே வந்து செத்து போயிடுவாங்க, ஆப்ரேஷன்லாம் பண்ணாமே செத்து போயிடுவாங்க, அவங்களோட கனவு எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஆக்சுவலி இது நடந்திருக்கு. இதை நீங்கள் திரும்ப ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எங்கள் மீதான பார்வை இன்னும் மாறும். எங்கிட்டலாம் இயல்பாக நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கெல்லாம் வீடு கொடுத்துருக்காங்களா, நீங்களாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா, நீங்களாம் குழந்தை பார்த்துக்க முடியுமா? நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு வீடு கொடுக்கலன்னா நான் என்ன ஏலியனா? என்னை பற்றி அப்படியே தெரிய இல்லைல்ல அது மாதிரி கேட்பாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குற, கல்யாணம் பண்ணால் குழந்தை பார்த்துக்க முடியுமா? குழந்தை பற்றிலாம் பார்த்துக்க முடியாது எங்களால். ஆனால் எங்களால் நீங்கள் ஹெட்ரோசெக்ஷுவல் மக்கள் பெத்து போட்ட குழந்தைய ரோட்டில் எவ்வளவோ கிடக்கு, அநாதாசிரமில் எவ்வளவோ இருக்குது, அவங்கள எடுத்து வளர்க்குற அளவுக்கு எங்களுக்கு சக்தி இருக்குது. அதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு இன்னும் அந்த அங்கீகாரம் கொடுக்கலை, கொடுக்கணும், கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்பிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு வந்து இயல்பாக வந்து எப்பவுமே வந்து என் வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை வரும்னு ஆசையே இல்லை. ஏன்னா என்னெல்லாம் என் திருநங்கை அம்மா, என்னோட மேம் இவங்கள்லாம் வந்து என்னை வளர்த்தனால தான் நான் இன்னைக்கு இருக்கேன். இந்த மாதிரி பேரண்ட்ஸார்னால சமுதாயத்தினால கைவிடப்பட்ட குழந்தைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அதுக்கு நம்ம சரியாக ஒன்று சொல்லி கொடுக்கல அப்படின்னா தவறாக ஒன்று புரிஞ்சுக்கும், தவறான வாழ்க்கை. என் லைஃப்பில் நான் டேர்ன் ஆக வேண்டிய நிறைய ராங் ரூட் இருக்குது, பட் கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஒரே டைரெக்ஷனில் போயிட்டு இருந்தனால மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். வழுக்கி விழுந்த இடங்கள்லேயே நான் இருந்திருக்கலாம், அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி நிறைய தருணங்களில் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். பிரசி, ரொம்ப அழகாக பேசுனீங்க. எங்களோட தமிழ் மின்ட் நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்கள். கண்டிப்பாக கருத்துக்கு முன்னாடி, இப்போது நாட்டில் எவ்வளவோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. உங்களோட மீடியாக்களை என் முன்னாடி தூக்கிட்டு வந்ததுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தமிழ்மின் சேனலுக்கு. கருத்துன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆள் இல்லைங்க. நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம், சக மனிதர்களோட உணர்வை புரிஞ்சுக்கோங்க. இதை தான் நான் சொல்லுவேன். இது டிரான்ஸ் பர்சன்கிறனால மட்டும் நான் சொல்ல, எல்ஜிபிடியில் லெஸ்பியன், கே, யாராக இருந்தாலும் சரி, எங்களோட இதில் இருக்கிற எல்ஜிபிடி கியூ ஏ ப்ளஸில் இருக்கிற எல்லா மக்களையும் அவங்களோட சக உணர்வுகளை மதிச்சிங்கனாலே போதும். அதுக்கு மேலே இந்த உலகத்தில் எதுவுமே நாங்கள் கேட்கல. சூப்பருங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப நல்லா பேசினாங்க மேம். இந்த வீடியோ பற்றி உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் மின்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டில் தன் இட்ஸ் மீட்டிங்னா சைனிங் ஆஃப்.